இதனால என்னாச்சுன்னா, பிரகதி ஆத்மா நைவாத்மா தன்னைத்தானே அழிச்சுக்கிறான். பிரகதினாக்கா அடிச்சு போட்டுருக்கிற மாதிரி இவனுக்கு அறத்தி பிரகதி இவனையே, இவனை வந்து இவங்கிட்டேருந்து இவனை இவனுடைய சொந்த ஸ்வரூபத்திலேருந்து அது நல்லா பிடிச்சி இழுத்துடுறதான். அவன் தன் சொந்த ஸ்வரூபத்தில் நிற்கவே முடியல. சத்தை அசத்தா பார்க்குறான், அசத்தை சத்தா பார்க்குறான், நஜத்தை பொய்யா பார்க்குறான், பொய்யை வந்து நஜத்தை பார்க்கின்றான். அதனால என்னாச்சு இப்போ அப்படின்னா, மனசைவ மனோர் இப்போ இவனுக்கு யார் எதிரின்னா மனசு தான் இவனுக்கு இருக்கும், மனசுக்கே மனசு எதிரி. சுவாமி கீதையில சொல்லியா ஆத்ம நெய்வ ஆத்மனோ, அதனால ஆத்ம நெய்வ ஆத்மனோ பந்துவோ, ஆத்ம நெய்வ ஆத்மனோ இருப்போ. ஆத்மா தான் உனக்கு, நீ தான் பந்துவோ, உனக்கு நீ தான் எதிரி என்று சொல்லலையா? அது மாதிரி இந்த மனசே நாம நண்பு ரொம்ப நம்ம அனுகூலமா இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம், அது கவுத்து விட்டுடுறது கடைசியில நமக்கு தெரியல, கடைசியில தான் தெரியுது இந்த மனசு. ஆஹாஹா, இந்த மனசை நம்ப கூடாத மனசா செய்து அப்படின்னு அப்புறம்தான் தெரியுது. ஏன்னா மனசு துக்கத்தை தான் கொடுக்கும், அது சுகத்தை கொடுக்கறதுக்கு மனசுக்கு தெரியாது. ஏன்னா உலகத்துல இந்த விஷயங்களையும் சுகம் இல்லைங்கிறதுலாம் நிரூபிச்சுன்னு வரப்போறார் அவர். அதுக்காக சொல்றார், சத்ரவச்ச இந்திரியான்யேவ சத்தியம் யாதம் அசத்யதாம் பிரகரத்யாத்மனைவாத்மா மனசைவ மனோரிபு. எப்படி பண்றது தெரியுமா? இந்த தெய்வம் இருக்க, இந்த கர்ம வசாத்து மாட்டிக்கொண்டவன் ஆயிருக்கிற இந்த ஜீவன் எப்படி ஆகிவிடுகிறான் தெரியுமா? தீரதா அதீரதாம் ஏதி பாதோத்பாத பரோஜனா சுலபோ துர்ஜனஸ்லேஷோ துர்லப சத் சமாகமா. தீரதாம் அதீரதாம் ஏதி, ரொம்ப ரொம்ப தீரம் உடையவன், என்னை யாரும் உலகத்தில் அசைக்க முடியாது அப்படின்னு நினச்சிருங்க. மனசாலும் சரி, அறிவாலும் சரி, ஞானத்தாலும் சரி, உடலாலும் சரி, என்னை யாரும் அசைக்க முடியாதுன்னு நினச்சிருந்தவன்லாம் இந்த மனசில் இந்த கர்ம பலன் தாக்கி ஒரு ஆசை உண்டாச்சுன்னு வச்சுங்கோ, அதீரதான் தீரனற்றவனா போயிடுறான். இவனோட வீரம் எல்லாம் மழுங்கி போயிடுறதாம் அது. தீரதாம் அதீரதாம் ஏதி பாதகா உத்பாத பரோஜ, அதுக்கு ஒருத்தர் குறிப்பிட்டு சொல்ல உத்பாத பரோஜனாகா. அதனால உத்பாதகனா உண்டானா, எதுக்குடா உண்டானா? செத்து போறதுக்கே பொருந்தம் தான், வேற ஒன்றும் இவன் சாதிக்கல. கீதையில சுவாமி சொன்ன மாதிரி மிருத்யு சம்சார வர்த்மணி என்று சொல்றாரு, அது மாதிரி இது பாதகா உத்பாத பரோஜனா. இந்த ஜனங்கள் எல்லாம் எதுக்குடா உண்டாச்சு, இப்படி எல்லாம் இருக்காளேன்னா அதெல்லாம் கீழே விழத்துக்கு தான். இப்படி இந்த பிறந்தானோ சுலபோ துர்ஜனாஸ்லேஷோ, உலகத்துல வந்து இந்த சுலபகா துர்ஜன ஆஸ்லேஷா, ஆஸ்லேஷம்னாக்க சங்கம். உலகத்துல தேடாமலே அசாது சங்கம் கிடைக்கிறது, தேடி போனா கூட இந்த சாது சங்கம் கிடைக்கிறதுங்கிறே இல்லை, கிடைக்கிறதே இல்லை. நம் பாத்துக்கு காலம்புறை பார்த்தேன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொண்டு போடுறான், ஹிந்து போடுறான், நியூஸ் பேப்பர்லாம் போடுறான், மேகசின்ஸ் எல்லாம் கொண்டு போடுறான், எல்லாம் அசாது சங்கம். தொப்பு தொப்புன்னு தேடாமலே வீடு தேடி வருது. யாராலும் வந்து கீதை படிங்கோ ராமாயணம் படிங்கோ அப்படின்னு யாராலும் கொண்டு கொடுக்குறாளோ, ஒத்துட்டு கொடுக்கறது இல்லை. தேடி போனால் கூட சாது சங்கம் கிடைக்க மாட்டேங்கிறது, அசாது சங்கம் தேடாமலே நம்ம வீடு தேடி வருது, இதுதான் பெருமை. இது அதுக்காக தான் சொல்றார். எப்படி இருக்குன்னா, சுலபோ துர்ஜனாஸ்லேஷகா, துர்ஜனங்களுடைய சங்கம் ரொம்ப சுலபமா கிடைச்சிடுறதா, ரொம்ப சுலபமா இருக்கு, ஈஸியா இருக்கு, அவளோட நட்பு சீக்கிரமா நமக்கு கிடைத்து விடுறது. அவனே வரான் வந்து நம்ம கெடுக்கிறதுக்குன்னே வந்து நம்ம எல்லாம், நீங்க பாருங்க தினம் தினம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன்னாக்க டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்தேன்னாக்க உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டோம், நீங்கள் பணமே கொடுக்க வேண்டாம் கார் எடுத்துன்னு போவாங்கடா, நீங்கள் பணமே கொடுக்க வேண்டாம் வீடு எடுத்துன்னு போவாங்கடா, எவனாலும் கொடுப்பானா, கவர்மெண்ட்டே கொடுக்குமா? ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தா அப்படி தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, இது ஒரு 3000 ரூபா கொடுத்து 30 லட்சம் கார் எடுத்துன்னு போவாங்கடா, அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்க போகிறோங்கிறது யோசனை பண்ணுமா வேண்டாமா? இது மாதிரி தான் எல்லாமே இருக்குது. சுலபோ துர்ஜனா ஸ்லேஷோ துர்லபகா சத் சமாகமா, சாதுக்களுடைய சங்கம் இருக்கே, சத் சமாகமம் இருக்கே, சாதுக்களுடைய சங்கம் ரொம்ப துர்லபமாக இருக்கு.
ஆச்சாரியால் சொன்னாலும் துர்லபம் த்ரயமே வைததே தேவானுக்கிரகேதுகம் மனுஷத்வம் மோட்சத்வம் மகாபுருஷ சம்சயகான விவேக சூடாமணியில சொல்ற மூணு விஷயம் உலகத்துல ரொம்ப துர்லபம் த்ரயமே வைத்தது மூணு கிடைச்சிருந்தோம்னாக்கா அவனுக்கு தெய்வானுக்கிரக கேதுகம் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்துதான் அந்த மூணுமே கிடைக்கணும். ஆனா இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இப்ப ஜனங்களுக்கு சாதாரண ஜனங்களுக்கு கிடைக்கிறதா கிடைக்கலங்கிறது தான் இங்க எடுத்து சொல்றான் ராமன். என்னன்னா முதல்ல மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்சயா முதல்ல மனித பிறவி ஜந்து நாம் நடஜன்ம துர்லபம் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதின்னு மனித பிறவி மனித பிறவியில முக்தி அடையணும்னு ஒரு இச்சை முமுட்சுத்துவம்னு பேரு முக்தி அடையணும். அதனால தானே நாம ஒரு பத்து பேர் உட்காந்து இங்க யோக வாசிஷ்டம் கேட்கிறோம்னா நாம மனிதனாகவும் பிறந்திருக்கோம் நமக்கு வந்து முக்தி அடையணும்னு ஒரு இச்சை இருக்கு அந்த இச்சை தான் நம்மளை தூண்டி இந்த மாதிரியான சாது சங்கத்துல கொண்டு விடுறது நாம இதை கேட்கணும் சத் சங்கம் அப்படின்னு வரும். வாயினால மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷ சம்சயா இது எல்லாத்து காட்டிலும் பெரிய உயர்ந்தது எதுன்னா மகான்களுடைய சங்கம் அவர்களுடைய சங்கம் கிடைச்சாதான் ஐவனும் ஜென்மா உனக்கு சபலமாச்சுன்னு வச்சுக்கலான்னு ஆச்சாரியால் சொல்றார். அதுக்காகத்தான் சொல்றாரு இங்க சுலபோ துர்ஜனா சிலேஷோ துர்லபமா சத்சமாகமா துர்லபம் சாதுக்களுடைய சங்கம் கிடைக்கிறது இருக்கு. சாதுக்களுடைய சங்கம்னாக்க நீங்க மனிதர்களுடைய சங்கம்னு வச்சுக்க வேண்டாம் சாது நல்ல புஸ்தகமே வச்சுக்கோங்க நல்ல புஸ்தகம் நல்ல டிவியில் நல்ல சீரியல் ஏதோ நல்ல நண்பர்கள் நல்ல எதுவுமே நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லதாக இருக்கிறது எதுவுமே நமக்கு கிடைக்கணும் அதான் சாது சங்கம் அப்படிங்க என்பதற்காக சொல்கிறார். அது மட்டும் இல்லை சுஷ்யந்தபி சமுத்ராச்சா 25 சுஷ்யந்தபி சமுத்ராச்சா சீரியந்தே தாரகாபி சித்தாபி வினஷ்யந்தி கைவாஸ்தா மாத்ருசேஜனே வசிஷ்டர் பார்த்து சொல்றான் எங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு நான் இப்படி உலகத்தெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணி விஷயங்களை சொல்லிட்டேன் நீங்க சுஷ்யந்தபி சமுத்ராச்சா இந்த சமுத்திரத்தெல்லாம் கூட வற்ற அடிச்சுடலாம்னு தோன்றுறது எனக்கு. ராமனே சொன்னான் பின்னாடி இங்க சொல்றத அங்க சொல்ல போறான் நான் என்ன சொல்ல போறாமோ சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணி அவன் வராத போகுதும் என்ன பண்ண கோபம் வந்துருதோ அதனால சமுத்திரம் சோசகிஷ்யாமி பத்யாம் யாம் துப்ளவங்குமான சமுத்திரத்தை இப்பவே வற்ற அடிச்சிடுறேன் நாம இதுதான் இல்லை லட்சக்கணக்கான வானர சைன்யத்தோடு நடந்தே போயிடலாம் அக்கறைக்கு என்று சொல்லுகிறான். அது மாதிரி சுஷ்யந்தபி சமுத்திராச்சா சமுத்திரத்தை கூட வற்ற அடித்து விடலாம். சீரியந்தே தாரகாபி பிளானட் கேலக்சியில இருக்கிறதான நட்சத்திர மண்டலங்கள் அது எல்லாத்தையும் கூட சிதறி போகும்படி பண்ணிவிடலாம். தாரகாபி சித்தாகாபி வினசந்தி மிகப்பெரியதான ஞானிகளும் சித்த புருஷர்களும் கூட அழிஞ்சு போயிடுறா. நாம உலகத்தை பார்க்குறோம் கைவாசுதான் மாத்து சோதனை எங்களை மாதிரி உருவாருக்கு என்ன கதி பிரபு நீங்க சொல்லுங்க அப்படின்னு வசிட்டரை பார்த்து 13 வயசு தான் பையன் 12-13 வயசு தான் ஊனு ஷோடச வருஷோமேன்னு அவன் வந்து வசிட்டர் படிச்சு முடிச்சு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நிறைய சேத்தநாடனம் பண்ணிவிட்டு வந்த பிறகு ஊர் உலகம் எல்லாம் இப்பதான் முதல்ல பார்த்துருக்கான் அவ அப்பா பொத்தி பொத்தி வளர்த்துட்டா ஊரை விட்டே வெளியில விடாம சுத்தோதனர் எப்படி புத்தரை வளர்த்தாரோ அது மாதிரி வளர்த்துட்டா இப்பதான் வெளியில போய் அனுபவம் அந்த அனுபவத்தை வந்து இப்ப பார்த்ததும் இப்படி சோக மோகங்களுக்கு ஆட்பட்டவனாக அவன் இது சொல்றான்.